வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 செய்தி சேனல் உங்களுக்கு தெரியும். அவங்க சார்பில் இருந்து ஒரு பத்திரிகைக்காரர் வந்து கேட்டிருக்கிறாரு, இந்த பால்குடி கூட மறக்காத செந்தில் பாலாஜி ஒரு நபர் இருக்கார்ல, யோக்கிய சிகாமணி, அந்த சிகாமணி கேட்டிருக்கிறாரு, அடுத்த ஏக்நாத் ஷிண்டே நீங்க தானா, உங்களை எல்லாம் அந்த மாதிரி தான் சொல்றாங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு போல தெரியுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாரும் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியுமா? நீ பெரிய ரொம்ப யோக்கியமானவன், ஏற்கனவே 5 கட்சி அமாவாசைன்னு பேர் ஊரெல்லாம் நாறுது, காரி மூஞ்சிலே புளிச்சு 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 துப்புறாங்க. 23ஆம் புலிகேசி படத்தில் வர்ற வடிவேலு மாதிரி இருக்கும் நிலைமைய ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுற, இதுவரைக்கும் நீ கட்சியே மாறாத மாதிரியும் ரொம்ப நல்ல ஆட்டம் பேசிட்டு இருக்க, உன் ஆட்டம்லாம் முடிஞ்சிச்சுடே, இனியெல்லாம் நீ கரூர்ல இல்லை எந்த ஊர்ல நீ தமிழகத்தில் இருக்கவே முடியாது, ஏன்னா வண்டவாளம் தான் செய்தியில நாறுது, கார் துப்புற மாதிரில இருக்கு, இன்னும் கேவலமா பேசிருவேன். ஆனா நான் இந்த யூடியூபுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறதுக்காக மரியாதையா பேசுறேன். இப்படிலாம் ஒரு புலப்பு நடத்துறீங்க, உனக்கு முன்னில் வெக்கமா இல்லை, சோதை திங்கிற ஏ திங்கிற வெக்கமா இல்லையா? பொதுமக்களுடைய பணத்தை எவ்வளவு பணத்தை நீ திருடி இருக்கிற, ஒவ்வொரு கட்சியில இருந்து லம்பு லம்பா லம்பல 91 வரைக்கும் நீ ஒரு